ஹாய், ஹலோ, வணக்கம், நமஸ்காரம். ஜிஜி கிச்சனுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். சாதம் நல்ல பொல பொலர வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன். இது வந்து இன்றைக்கி வந்து சாம்பார் புளிக்குழம்பு டெய்லி இது மாதிரி செய்கிறதுனால போர் அடிக்குது. அதனால் பசங்க வந்து வெரைட்டியாக வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அதனால் ஆனியன் ரைஸ் பண்ண போகிறேன். பாருங்க, ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சோம்பு, ஜீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு, எண்ணெய், இவ்வளோ தாங்க நம்மளுக்கு. இதை வந்து நம்ம எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான சுவையில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். டெய்லி சாம்பார் ரசம் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கும்போது இந்த மாதிரி வெரைட்டியாக நம்ம பாக்ஸ் காணாலும் லஞ்சுக்கு கொடுத்து விடலாம். வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடலாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ இது நம்ம நல்லெண்ணெயில் பண்ணிக்கிட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம வந்து கடுகு உளுத்தம் பருப்பை போட்டுக்கலாம். நல்லா பொரியுது. இப்போ சோம்பும் ஜீரகமும் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம எப்படி எடுத்து செய்யணுமோ அந்தளவுக்கு வெங்காயம் போட்டுக்கலாம். நான் ஒரு 2 கப் சாதம் எடுத்துருக்கேன். பெரிய சைஸ் வெங்காயத்தில் 3 வெங்காயம் போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் இப்போ பூண்டையும் இதை சேர்த்துடலாம். பூண்டும் அப்படிதாக நம்மளுக்கு எவ்வளோ ஸ்மெல் பிடிக்குமோ அவளை போட்டுக்கலாம். அளவெல்லாம் இல்லைங்க இதில். பச்சை மிளகாய் சேர்த்துக்கோ. மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் வந்து ஒரு பாதி வதங்கின அப்புறம் இந்த மசாலா வந்து நம்ம கரம் மசாலாவும் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு வேலை. கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். இப்போ இந்த கலக்கி விட்டுட்டு கரம் மசாலாவும் மிளகாய்த்தூளும் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்துடலாம். பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இந்த நம்ம ஆரம்பித்த சாதத்தை வந்து இதில் கலந்துடலாம். சாதம் வந்து நம்ம ஆரம்பித்த சாதத்தை நல்லா கலந்துக்கலாம். பாருங்க இப்படி போல போலன்னு சாதம் இருந்தால் தான் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ரொம்பவே அருமையான ஆனியன் சாதம் நம்மளுக்கு சாப்பிட ரெடியாக இருக்குங்க. ரொம்பவே நீங்களே பார்த்துப்பீங்க, ரொம்ப சிம்பிள், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அப்படிங்கிறது நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.